மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களா? சரி, இப்போ நாமெல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கோம். கிராமம்னா என்னப்பா? பச்சை பசேன்னு இருக்கிற வயல்வெளிகள், புல்வெளிகள், நீர்நிலைகள், விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலில் நம்ம வீடு இருக்கும். அந்த இடம்தான் கிராமங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, இந்த கிராமத்தில் பொதுவான இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மருத்துவமனை, பள்ளிக்கூடம், தபால் நிலையம், பேருந்து நிலையம், விளையாட்டு மைதானம், பூங்கா, இந்த மாதிரி இருக்கும். இந்த இடங்களில் சில, அதாவது இப்போ உங்கள் கிராமத்தில் வந்து ரோடு இருக்குது, அது வந்து குண்டும் குழியுமாக இருக்குது, சரியில்லாமல் இருக்குது, இதை சரி செய்யணும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் என்ன செய்யலாம் நினைப்பாங்க. அதே நேரத்தில் பள்ளிக்கூடம்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் குழந்தைகள் கல்வி படிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதே போல் மருத்துவமனை இன்னும் கொஞ்சம் கட்டடம் கூடுதலாக இருந்தால் எல்லாருக்கும் மக்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னும் நினைக்கலாம். அதே போல் தெருக்களில் நிறைய தெருக்கள் இருக்கும், அதில் ஒரு சில தெருக்களில் லைட் எரியாமல் இருக்கலாம், சில வீடுகளில் குடிநீர் இணைப்பு சரியில்லாமல் தண்ணி வராமல் இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் யார் தீர்க்கிறது அப்படின்னா, அந்த கிராமத்தில் ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு. அந்த அமைப்புடைய பெயர் தான் ஊராட்சி மன்றம். அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அமைக்கப்பட்டது தான் ஊராட்சி மன்றம். அதுதான் இந்த பாடம். இந்த ஊராட்சி மன்றத்தில் யார் இருப்பா அப்படின்னா, ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர் அவங்க இருப்பாங்க. இந்த வார்டு உறுப்பினர் அப்படின்னா யார்ப்பா? ஒரு ஊரில் நிறைய தெருக்கள் இருக்கும், ஒரு நாலஞ்சு தெருக்கள் சேர்த்து ஒரு வார்டு அப்படின்னு சொல்லி, இது ஒன்றாவது வார்டு, அடுத்து ரெண்டாவது வார்டு, அடுத்து மூணாவது வார்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கும். இவங்க தான் வார்டு உறுப்பினர்கள். சரியா, இந்த தலைவர், இந்த வார்டு உறுப்பினர்கள் இவங்களுடைய பதவிக்காலம் எத்தனை அப்படின்னா 5 ஆண்டுகள். சரி, இவங்களுடைய பணிகள்லாம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாதிரி கிராமங்களில் என்னெல்லாம் இப்படி இருக்குது, எதெல்லாம் நம்ம சீர் செய்யணும், எதெல்லாம் சரி பண்ணணும், அடுத்து எந்த புதிய கட்டடங்கள்லாம் கட்டணும், மக்களுக்கு தேவையானது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இவங்க என்ன செய்வாங்க, அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்புவாங்க. அதை சும்மா அவங்களாம் செய்ய மாட்டாங்க, என்ன செய்வாங்க, ஊர் மக்களை கூட்டி கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. கிராமத்தில் இருக்கிறதுனால கிராம சபை கூட்டம். இந்த கிராம சபை கூட்டம் ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். அதாவது ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, இந்த 4 நாட்கள் நடக்கும். இந்த இதில் ஊர் மக்கள்லாம் கூடி தலைவர், வார்டு உறுப்பினர் எல்லோரும் இருப்பாங்க. அந்த ஊரில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அடுத்து வந்து நம்ம இந்த ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு, அடுத்து மக்களுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதற்கு, இப்படி பல விஷயங்களில் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத கலந்து முடிவு பண்ணி என்ன செய்வாங்க, தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மூலம் அரசுக்கு எழுதி அனுப்புவாங்க. அந்த எழுதி அனுப்பினதை அவங்க சரி பார்த்து அரசாங்கத்திலேருந்து அதுக்கு உண்டான தொகையை கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க என்ன செய்வாங்க, கிராமங்களுக்கு செலவு பண்ணி நல்ல ஒரு சீர்திருத்த நிலையை ஏற்படுத்துவாங்க. இதுதான் இந்த ஊராட்சி அமைப்பு, ஊராட்சி மன்றத்தின் பணிகள். இந்த ஊராட்சி மன்றத்துடைய பணிகள் வேறு என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறோம்ல, இந்த வீட்டுக்கு சொந்த வீடாக இருந்தாலும் வரி கட்டணும். அது மாதிரி நம்ம கரண்ட்டு செலவழிக்கிறோம்ல, லைட்டு ஃபேன் ஓடுதில், இதுக்கு வந்து மின்சார வரி, அது மாதிரி நிலவரி, நீர் வரி, சொத்து வரி, சாலை வரி, இந்த மாதிரி வரிகள் இருக்குது. இந்த வரிகளையெல்லாம் கிராமத்தில் என்னென்னலாம் வரி யாரெல்லாம் கட்டணுமோ அந்த வரிகளை பூரா வசூல் செய்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணிகளும் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய முக்கிய பணிகளாகும். சரியா, அடுத்த பகுதியை நாம் அடுத்ததில் பார்ப்போம். நன்றி.